ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி பாஸ்தா யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்நாக்காகவும் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் இந்த ஷெல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில், கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இப்போ இந்த பாஸ்தாக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புதினா இலை. இந்த சைஸில் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் பிளெண்டரில் சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்தா வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு, ஜஸ்ட் இந்த ஃப்ளேவர்லாம் வந்து அது கூட பிளெண்ட் ஆகணும். அதனால தான் அந்த 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேட் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு வந்துட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா வந்துட்டு ஒரு சீக்கிரமாக உருகிடும். உருகி இந்த ஃபேட், இந்த எண்ணெய் வந்துட்டு ஓரமாக வந்துட்டு சைடில் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பாஸ்தா வச்சு ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபி ரெடி. பீச் சைடில் இருக்க கடைகளெல்லாம் ஒரு மசாலா பாஸ்தா செய்வாங்கல்ல, அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்குன்னு சொன்னாக்கா பாஸ்தா வந்து குக்காகி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வரும். இதை வந்துட்டு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது, சாலிடாகவே இருக்கணும். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கனாக்கா திக்காகவும் இருக்கணும், ஆனால் குக்காக இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு கொலாண்டரில் நான் அதை நல்லா வடிகட்டிக்கிறேன். இந்த தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா உடனே அது மேலே வந்துட்டு பச்சைத்தண்ணி, நம்ம நார்மலான டேப் வாட்டர் இருக்கும் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னாக்கா பச்சைத்தண்ணி ஊற்றலனா அது வந்துட்டு இன்னும் வந்து பாஸ்தா வந்து சூடாக இருக்க வந்து இன்னும் குக் ஆகிடும், அந்த குழைவாயிடும். பச்சைத்தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படி நின்றுடும் அது. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்துருச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா குழைவானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். எல்லாமே 1/4 கப் ஈக்குவலாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறியை வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து மசாலாவோட சேர்ந்துருச்சு. இப்போது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சாஸ் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா உடனே வந்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு பீச் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஸோ அந்த கடையில் கிடைக்கிற அந்த மசாலா பாஸ்தாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த டைமில் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.